بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அன்பும் அருளும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் புனிதமான இந்த அதிகாலை பொழுதிலே அல்லாஹினுடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கிற நம் அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. சூரா மாயிதாவினுடைய 8வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமீன்களுக்கு சொன்னால், நீங்கள் நீதத்தை நிலைநாட்டுங்கள், அதுதான் இறையச்சத்திற்கு மிக நெருக்கமானது என்று அல்லாஹ் சொன்னான். அடுத்ததாக 9வது வசனத்திலே வஅதல்லாஹுல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி லஹும் மஃபிரத்து வஅஜ்ருன் அதீம், யார் ஈமான் கொண்டு நன்னமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு மகத்தான நற்கூலியும் இறை மன்னிப்பும் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்குறுதி அளிக்கிறான் என்று 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று 10வது வசனத்தில் வல்லதீன கஃபரு வகذبوا بآياتினா, யார் நிராகரித்து அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பொய்ப்படுத்துகிறார்களோ உலாயிக அஸ்ஹாபுல் ஜஹீம், இவர்கள் நரகத்திற்கு உரியவர்கள் என்று அல்லாஹ் சொன்னான். 11வது வசனம் தான் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிரிகளை விட்டும் உங்களை தடுத்தான், உங்கள் மீது அவர்கள் தாக்குவதற்கு கை நீட்டுவதை விட்டும் கை நீட்ட நாடுவதை நாடிய பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கரங்களை உங்களை விட்டும் தடுத்தான். அத்தகைய நியமத்தை நினைவு கூறுங்கள், அல்லாஹின் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள், அல்லாஹுவை அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 11வது வசனத்திலே சொல்கிறான். இந்த 12வது வசனம் நபீனா மூசா அலி சலாத்து வசலாம் காலத்திலே நடந்த ஒரு நிகழ்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். நபீனா மூசா அலி சலாத்து வசலாம் அவர்கள் மிஸ்ரு நாட்டிலிருந்து ஃபிரௌனுடைய அந்த அநியாயமான ஆட்சியை அடக்குமுறையிலிருந்து வெளியேறி ஃபிரௌனை அல்லாஹ் அந்த நைல் நதியிலே மூழ்கடித்ததற்கு பின்பாக மிஸ்ரு நாட்டிலிருந்து வெளியேறுகிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபீனா மூசா அலி சலாத்து வசலாம் அவர்களுக்கு சொன்னான், இந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு ஒரு ஊரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறான், ரொம்ப செழிப்பான ஊர், அந்த ஊரிலே இவர்கள் தங்கட்டும். அது எங்கே இருக்கிறது? ஷாம் நகரத்திலே, ஒரு புனிதமான ஒரு நகரத்திலே உங்களை நான் சேர்த்து வைக்கிறேன் என்று அவர்களுக்கு சொன்னான். ஆனால் அந்த நகரத்தை ஒரு அநியாய ஆட்சியாளர்கள் கன்னானியூன் என்று சொல்ல கன்னானியர்கள் அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். அதில் அமாலிகா என்ற கூட்டத்தினர்கள் மிக அடக்குமுறைக்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்கள். அவர்களோடு நீங்கள் போர் செய்து அவர்களை ஊரை விட்டும் விரட்டி நீங்கள் அந்த ஊரிலே நீங்கள் தங்கிக் கொள்ளுங்கள் என்று நபீனா மூசா அலை சலாத்து வசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிட்டிருந்தான். இந்த கட்டளைக்கு இணங்க பனு இஸ்ரவேலர்கள் பட்டாளத்தோடு சென்றார்கள். ஷாம் நகரத்திலே, ஷாம் நாட்டின் பக்கத்திலே ஹரீஹா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே முகாமிட்டு தங்கியிருந்தார்கள். அப்பொழுது அல்லாஹு தாலா சொன்னான், உங்களில் 12 பேரை தேர்ந்தெடுங்கள், நக்கீப் என்று சொல்லக்கூடிய தலைவர்களாக ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து ஒவ்வொரு ஆளை தேர்ந்தெடுத்து இந்த 12 பேர்களும் போய் உளவு பார்த்துட்டு வரணும், எதிரிகள் என்ன செய்கிறார்கள், அவர்களை எப்படி தாக்குவது என்று இந்த 12 பேர்களை அனுப்பி வைத்தார்கள். அப்போ 12 பேர் ஒவ்வொரு கூட்டத்திலிருந்து ஒவ்வொரு ஆள்களை தேர்ந்தெடுத்து இந்த 12 பேர்களை அங்கே போய் சென்று பார்த்து வாருங்கள், அந்த அமாலிக்கியர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களை எப்படி தாக்குதல் நடத்தலாம். இவங்க போய் பார்த்தவொன்னே அவங்களுடைய தோற்றத்தை பார்த்து பயந்து அதிர்ந்து விட்டார்கள். அந்த அளவுக்கு அவங்க பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பாக இருந்தார்கள். அதில் பயந்து போய் 10 பேர்கள் எழுந்திருந்தாங்க, அந்த விஷயத்தை பார்த்துட்டு வந்த விஷயத்தை மக்கள்கிட்ட சொல்லிடாதீங்க, மூசா அலி இஸ்லாம் சொன்னா அவங்க பயந்துருவாங்க, யாருன்னு செய்ய மாட்டாங்க, போருக்கு வரமாட்டாங்க, அதுக்கு பயந்து அவர்கள் விடுவார்கள் என்பதற்காக நீங்க எதையும் சொல்லாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இவங்க பார்த்துட்டு வந்த அந்த 12 பேர்கள்ல 10 பேர்கள் விஷயத்த மக்கள்கிட்ட சொல்லிட்டாங்க, மக்கள் எழுந்துட்டாங்க, பயந்து போய் நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். அப்பொழுது அந்த நிகழ்வைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், وَلَقَدْ أَخَذَ اللَّهُ مِيثَاقَ بَنِي إِسْرَائِيلَ, பனி இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் உறுதிமொழி ஒரு உறுதியான ஒரு வாக்குறுதியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாங்கியிருந்தான்.
ஒபாசுனா நாம் அனுப்புவோம் மின்ஹும் அவர்களிலிருந்து இசுனை அஷர நகீபன் 12 தலைவர்களை நீங்க தேர்ந்தெடுத்து நீங்க அனுப்புங்க நாம் என்ன சொல்லியிருந்தோம். ஒக்காலல்லா அல்லாஹ் சொன்னான், இன்னி நிச்சயமாக மாக்கும் உங்களோடு நான் இருப்பேன், பயப்படாதீர்கள், அவங்கள போய் நீங்கள் எதிர்த்து கொள்ளுங்கள், அவர்களை நீங்கள் துவம்சம் செய்யுங்கள், அவர்களோடு நீங்கள் போரிடுங்கள், உங்களோடு நான் இருப்பேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான். லைன் அகம்துமு ஸலாத்தை நீங்கள் பயப்பட தேவையில்லை, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டினால், வாத்தீத்துமு ஜக்காத்தை உங்களுக்கு கடமையாக்கப்பட்ட ஜக்காத்தை நீங்கள் கொடுத்தீர்களானால், வாமந்தும் பிரசுலி எனது ரசூல்மார்களுக்கு நீங்கள் ரசூல்மார்களை ஈமான் கொண்டு வாசருத்துமோகும் அவங்களுக்கு நீங்கள் உதவியும் செய்தீர்கள் என்றாலும், வாக்குறுத்துமுல்லாக கரலன் ஹசனா அல்லாஹுக்கு அழகிய கடன் என்கிற தான தர்மங்களை, ஜக்காத்துங்கிறது கடமையாக்கப்பட்டது, தான தர்மங்கள் என்கிற சதக்காவை நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால், லவ் கப்பிரன்ன அன்கும் செய்யாத்திக்கும் உங்கள் பாவங்களை நாம் உங்களை விட்டும் இல்லாமல் ஆக்கிவிடுவோம், உல உதுகிலன்னகும் ஜன்னாத்தின் தஜிரி மின் தஹ்திஹல் அன்ஹார் சொர்க்கத்திலே உங்களை நாம் நுழைவிப்போம், அதற்கு கீழான நதிகளெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்ற ஒரு சுபச்செய்தியும் அல்லாஹ் சொல்லி நீங்கள் 12 பேர்கள் போங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலே உறுதிமொழியை கொடுத்து நான் உங்களோடு இருப்பேன் என்றெல்லாம் அல்லாஹ் சொன்னான். பமன் கபர பாத தாலிக்க இதற்கு பின்பாக யார் நிராகரிக்கிறார்களோ மின்கும் உங்களிலிருந்து, பக்கத்து லல்ல சவா அசவீல் அவர்கள் வழி தவறிவிட்டார்கள் என்று அல்லாஹு ரப்புல் நேரான பாதையிட்டும் அவர்கள் வழிகட்டு விட்டார்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இந்த வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்றினார்களா என்று அடுத்த வசனத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இல்லாம அல்லாஹுலா குரானுடைய வசனங்களை விளங்குகிற நிர்வாகியத்தை நம் யாவருக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தந்தரு புரிவானாக. வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வஅதுபு இலைக்.